வேல்கான் டு கல்வி மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் மூன்று தனித்திறமை இது ஒரு சின்ன கதை இந்த கதையில் காட்டுக்கு எப்பயுமே சிங்கம் ராஜா ஆனால் இந்த கதையில் கொஞ்சம் மாற்றி வருது ராஜாவான சிங்கம் சில நாள் வெளியூர் போகிறாரு அதனால் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் புளிக்கிட்டே ஒப்படைச்சிட்டு போகிறாரு இப்போ யார் காட்டுக்கு ராஜானா புலிதான் காட்டுக்கு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா சிங்கக்குட்டிக்கு படைத்தளபதியாக பதவி தராரு இப்போ படைத்தளபதியாருனா சிங்கக்குட்டி மேலும் சில பொறுப்புகளுக்கு காட்டில் இருக்கக்கூடிய சில விலங்குகளுக்கு வழங்குறாரு ஆந்தைய இரவு காவல் அமைச்சராக நியமிக்கிறாரு அங்கே ஒரு கழுதையும் இருக்குது கழுதை முயல் ஆமை இவையெல்லாம் நின்றுட்டுருக்கு கழுதையை பார்த்து கழுதையாரே உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலான்னு புலி கேட்குறாரு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கரடி சொல்லுது ராஜா ராஜா இந்த கழுத ஒரு முட்டால் இந்த கழுதைக்க கழுதையால் எந்த ஒரு பயனுமே நமக்கு இல்லை அதனால் இதுக்கெல்லாம் எந்த பதவியும் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஏளனமாக பேசுது புலி சொல்கிறாரு ராஜா அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருக்குது அவங்கக்கிட்ட ராஜா போகிறாரு அப்போ திடீர்னு கரடி திரும்ப பேசுகிறாரு ராஜா இந்த முயலும் ஆமையுமே பயன்படாத ஒன்று தான் ஆமை எப்பயுமே மெதுவாக போகக்கூடிய ஒரு சோம்பேறி முயல் எப்பயுமே எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் அதனால் இவங்க ரெண்டு பேராலையும் நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு அவங்களையும் ரொம்ப ஏளனமாக பேசுது அந்த கரடி உடனே ராஜாவான புளிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அந்த கரடியை ஏன் இப்படி பேசுகிறீங்க ஆமை ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லா காரத்தையும் சாதிக்கக்கூடியது அதனால் அந்த ஆமைக்கு நம்ம என்ன வேலை கொடுக்கலான்னா சமையல் செய்யக்கூடிய வேலையை கொடுக்கலாம் முயல் வந்து ரொம்ப அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு அதனால் அந்த முயலை நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் சேகரித்து விரைவாக கொண்டு வரத்துக்கான வேலையை செய்யட்டும் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க கழுதை என்ன திறமை இருக்குன்னா நல்ல சத்தம் போட்டு கத்தும் அதனால் அதை என்ன பண்ணலாம் நம்ம எதிரிகள் வரும் பொழுது உரத்த குரலில் சத்தம் போட்டு நமக்கு எச்சரிக்கை பண்ணட்டும் அந்த வேலையை கழுதை செய்யட்டும் அப்படின்னு ராஜாவான புலி சொல்கிறாரு அந்த கரடியை பார்த்து சொல்கிறாரு யாரையும் ஏளனமாக குறை கூறக்கூடாது எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த தனித்திறமையை நாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு அந்த தனித்திறமையை சொல்லணும்னா அவங்க சிறப்பாக செய்வாங்க கண்டிப்பாக யாரையும் திறமையற்றவுகள்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு ராஜாவான புலி சொல்கிறாரு அது கேட்டதுமே கரடிக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு நீங்கள் சொன்னது சரிதா ராஜா இனிமேல் நான் யாரையும் ஏளனமாக பேச மாட்டேன் நான் இனிமேட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் நம்ம வகுப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறப்பான பண்பு இருக்கும் அவங்க மதிப்பெண் குறைவாக வாங்குகிறாங்க இல்லை சில தவறுகள் செய்கிறாங்கன்றதுக்காக அவங்கள ஏளனமாகவோ குறைத்தோ மதிப்பிடக்கூடாது அவங்கள மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாது சரிங்களா எல்லா மாணவர்களுக்கும் திறமை உள்ளது அதனால் அவங்களுடைய திறமையை கண்டறிஞ்சு அவங்கள நாம ஊக்குவிக்கணும் சரி கதையை பார்க்கலாமா ஒரு முறை படித்து காட்டுறங்க அவனிங்க காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்றபோது புலியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது புலியும் சில நாட்களுக்கு ராஜாவாக பதவியேற்று கொண்டது படைத்தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது சிங்கக்குட்டி தான் நமது படைத்தளபதி சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆந்த யாரே நீங்கள் இரவு காவல் அமைச்சர் சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் கழுதையாரே உமக்குரிய பதவி ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படியா இதேபோல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது ஆமை ஒரு சோம்பேறி எப்போதும் மிக மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் கரடியாரே வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் கழுதை பகைவர்கள் வரும்பொழுது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமையை அடையாளம் காண வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள் தேங்க் யூ